ஜிகே வாசனவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பாஜகவையும் அதிமுகவையும் சேர்த்து எப்படியாவது வச்சிடணும் அப்படின்றத ஒரு வாழ்நாள் கனவா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஏன் இவ்வளவு மெனக்கேடுறாங்க? மூப்பனார் அவர்கள் ஒரு தன்னிகரற்ற தலைவராக தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கிய போது ஒட்டுமொத்த ஜெயலலிதாவின் ஆட்சியை வீழ்த்தி காட்டிய ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தார். அவருக்கு மகனாக இருக்கிற ஜி கே வாசன் அரசியலில் இவ்வளவு மக்காக இருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கான பலம் அவர் கப்பல் துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அவர் காங்கிரஸ் தான் அவருடைய பலம். யானை வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று அது பிச்சை எடுக்குதுன்னு சொல்கிறது மாதிரி தன்னுடைய வலிமை தெரியாமல் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி அந்த கட்சியும் அவரால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை. இவர்களோடு இணைந்தவரால் இருக்க முடியவில்லை. அவர் வந்து காமராஜரை பேசிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். மோடியை வந்து வாழ்த்தி கொண்டிருப்பது அவருக்கு ஒரு முரண்பாடான விஷயம். அதனால் அவருடைய காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கூடாரத்தை விட்டு காலியாகி வருகிற காரணத்தினால் தமிழருவி மணியனைப் போல ஒரு அரசியல் தரகரை போல அவர் நடந்து கொள்கிறார் என்பது வருத்தமாக இருக்கிறது. அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அங்கிட்டு மோடி ரொம்ப நெருங்கிய நண்பர், இங்கிட்டு எடப்பாடி நெருங்கிய நண்பர், ராஜ்யசபா சீட்டு வேற கொடுத்தாரு. இப்போ எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் தாமக அரசியலிலே யாருமே நண்பர்கள் கிடையாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் என்று வேணாலும் சொல்லலாம். எடப்பாடியும் நண்பர் கிடையாது, அவருக்கு மோடியும் நண்பர் கிடையாது. சரி, காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து ஒருவரை பிரித்து காட்டிவிட்டேன் என்கிற பெருமிதத்திற்காக பாஜக அவரை அணுகுகிறது. அப்படித்தானே நீங்கள் பார்க்கணும். எப்படி குமரி ஆனந்தன் மகளாக இருக்கிற காரணத்தினால அவரை கொண்டு வந்து பாஜக தன்னுடைய கட்சி தலைவியாக்கி ஆளுநராக்கிறாங்க. எதுக்காகனா காங்கிரஸ் கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக செய்கிறாங்க. சரி, அதில் வந்து எந்த விதமான நட்பும் கிடையாது, உறவும் கிடையாது. அதனால ஜி கே வாசன் திரிசங்கு சொர்க்கத்தில் தன்னந்தனியாக நிற்கிறார். இந்த அரசியல் தேர்தல் திருவிழாவிலே அவர் தனிமைப்பட்டு கிடக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் மற்றவர்களுக்காக வந்து தூது போறார் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அது பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துங்கன்னு சொல்றது மாதிரி, கிட்டவருமோ தனக்கு ஊத்துங்கன்னு சொல்ற மாதிரி, தன்னுடைய ராஜ்யசபா சீட்டுக்கோ ஏதாவது ஒரு வாய்ப்புக்கோக தான் முயற்சி செய்கிறாரே தவிர, அவருடைய அரசியல் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விட்டது.